தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி விமர்சையாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பங்கேற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகள் வெளியிடப்பட்டது. இந்த மாநாட்டில் பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் விமர்சனம் தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ள போது, விசிக தமிழக வெற்றிக் கழக கட்சியுடன் இணைவது என்றால் அதை தாங்கள் தான் சொல்ல வேண்டும் என்றும், தாங்கள் உங்களுடன் வருவது என்றால் எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க, 4 பேருக்கு நல்ல அதிகாரம் உள்ள பதவி கொடுங்க என்று நாங்கள் கேட்கும் நிபந்தனைகளுக்கு ஒப்புதல் அளித்து பின்னர் அறிவித்தால் வெற்றிகரமாக நடத்த முடியும் என்று கூறியுள்ளார். மேலும், விஜய் பூஜ்யத்தில் இருந்துதான் தொடங்கினாலும் என்றாலும் அவர் இன்னும் களத்தில் வரலை என்று கூறியுள்ள அவர், ஓபன் அஜெண்டாவை சட்டசபை தேர்தலுக்கு முன்பு சொல்லும் போது 75 வருட அரசியல் களத்தில் அனுபவம் பெற்ற அதிமுக திமுகவும் எப்படி டீல் பண்ணும், களைச்சி விடணும் என்று நினைக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா என்று அவர் கூறியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.